ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு சாமிஷு காய்ஸ். நானும் கிறிஸ்டி. ஸோ வீடியோ கிளப். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படிங்கிட்டீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோவே இல்லைன்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருக்கீங்க. அதோட தெளிவான விளக்கத்தோடு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஒன்று நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனே எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போகிறச்சு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் ஃபாலோவர்ஸ் அண்ட் தி ஸ்டெப்ஸ் போல் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் உங்கள் முடிஞ்ச சப்போர்ட்லாம் கொடுங்க. மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் எவனா ஐடி பாஸ்வேர்டு எவனா கேட்டோம்னா மண்டையில் நண்டு தட்டி போட்டு போயிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கண்டென்ட் எது அப்படின்ற ஒன்றும் இல்லை. என்ன கண்டென்ட் அப்படின்னா, ஒரு கில் செக்யூர்டோட கேம் பிளே வித் என்ன சொல்கிறது அதெல்லாம் நம்மளோட பார்த்திங்கன்னா, ஏன் இவ்வளோ நாளாக வீடியோஸ் வரல அதோடைய காரணம் இது. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், மறக்காமல் பாதை எப்படி சொல்லுன்னா பாருங்கள். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அவ்வளோவா பெருசாக இல்லை. அந்த கேம் பிளேவோட போட்டால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே அப்படின்னா, எனிமி பார்த்திங்கன்னா அது 9 பாயிண்ட் அந்த மாதிரி தான் அடிச்சிருப்போம். நாங்கள் பார்த்தீங்கன்னா வின் ஆயிருப்போம். அதுவும் சட்டுன்னு வின் ஆயிருப்போம். இல்லை எம்விபி நானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானா இல்லை ஆப்போனண்ட்டாக தெரியல. பட் பூயா என்னால் தான் வந்திருக்கோம். ஏன்னா மற்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நூபுங்க. நாங்கள் ஆட்டோ மேட்ச்சில் வந்தேன், அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே நூபு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரோட் நம்ம சேனலில் உங்களுக்கே தெரியும் அவ்வளோவா சப்ஸ்கிரைபரே கிடையாது. ஆனால் இப்போ எதுக்கு நான் ரோட் டு சப்ஸ்கிரைபர் 100 சப்ஸ்கிரைபரோட வீடியோ போட்டாச்சு. நிறைய பேர் வந்துட்டா சொல்கிறாங்க வந்து 50 சப்ஸ்கிரைபர் வந்தாவே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு டியூஜி கேமர்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தேன். டியூஜி கேமர்ஸ் சேனல்லேருந்து என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தான் வந்து, என்னடா நீ வீடியோவே போடாமல் 100 அது எப்படி சொல்லுன்னா 100 சப்ஸ்கிரைபரோ டூ போடவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் வந்து என்ன பண்ணேன்னா, 100 சப்ஸ்கிரைபர்லாம் நம்ம வேணாண்டா, நம்ம வந்து ஸ்டெடியாகவே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு இருந்தான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 81 சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நம்மளால் ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணிட்ட பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, சர்ன்னு பார்த்தீங்கன்னா 91 சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிடுச்சு. 91 அப்புறம் 98 ரீச் ஆகிடுச்சு. நம்மளோட லாஸ்ட் வீடியோ இதுக்கு லாஸ்ட் வீடியோ இதுதான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் 98 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரீச் ஆன டைமில் என்ன பண்ணுறது அப்படின்னா, வீடியோ போடுறதுக்கு கண்டென்ட் இல்லை. கண்டென்ட் இல்லைனா நான் ரேங்க்டு மேட்ச் கேம் ப்ளே போடுவேன். நான் வச்சிருக்கிறது 1 GB ரேம் மொபைல், சாம்சங் J7 மொபைல். ஸோ இதோட ப்ராசஸர் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ராசஸர். அதனால் பார்த்திங்கன்னா என்னால் பார்த்திங்கன்னா கேம் ப்ளே அவ்வளோவா விளையாட முடியாது. ஃபோன் பார்த்திங்கன்னா கரெக்டாக கேமரா ஆண்ட ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் எங்கேயாச்சும் தோட்டுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதுவாகவும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. என்னால் டெய்லி வீடியோஸ் போட முடியும், பட் இன்டர்நெட் இல்லை. ஸோ ஃபோன் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா லேகு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோரேஜும் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால தான் இவ்வளோ ஸ்மூத்தாக நான் பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இல்லை அப்படின்னா பயங்கரமாக லேக் ஆகும். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லேக் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இதோட நிறைய யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லேகாக வச்சுக்கிட்டு அவங்களாம் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. நான் வந்து இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து டெய்லி வீடியோஸ் போடல அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதான் சொல்லுனேன், நான் பார்த்தீங்கன்னா சேனல் விட்டுலாம் போக மாட்டேன். என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் இது தான். இதுக்கு முன்னாடி நான் சேனலை எதுவுமே ஆரம்பிக்கவே இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேனலை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதில் எது அதிகமாக சப்போர்ட் கிடையாதோ அந்த சேனலுக்கு முக்கியமாக கவனத்தை கொடுப்பாங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சேனலை மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சேனலை விட்டு நான் போகவே மாட்டேன். ஜென்மத்துக்கும் பார்த்தீங்கன்னா சேனலை விட்டு போக மாட்டேன். பேரை தான் மாற்றுவேன் தவிர இந்த சேனலை விட்டு போக மாட்டேன். பேர் ஒரு தடவை நடுவில் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலை விட்டு நான் மாற்றிடுவேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேரை பார்த்தீங்கன்னா மாற்றிடுவேன், ஆனால் சேனல் விட்டு போக மாட்டேன். இதனால் மைண்டில் வச்சுக்கோங்க. தயவு செய்து அன்சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடாதீங்க. அப்படியே மீறி நீலாம் மொக்கையாடாக வீடியோ போடுற உனக்கெலாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா அப்படியே ஓகே. ஸோ நான் மொக்கையாக தான் வீடியோ போடுறேன், அது எனக்கே தெரியும்.
ஸோ அதையும் மீறி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 60 பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் 4 பேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கமெண்ட்ஸ் ஒவ்வொரு வீடியோக்கும் வந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரொம்பவே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல பாராட்டின நம்மளோட மாசோல்ட் கேமிங்க்கும் தேங்க்ஸ். ஸோ ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மாசோல் கேமிங் தான் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பாராட்டுவார். அந்த ஒரே ஒரு தேங்க்ஸ்க்காக அதுக்காக சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டெய்லி வீடியோஸ் போடுறது நம்ம வரப்போகிறோம். போகிறப்போ நெட்ஒர்க் கண்டிப்பாக கிடைச்சா டெய்லி வீடியோ நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா போலீஸ் சியூஜி சிம்மு. அந்த சிம்மு வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிம்மு வந்து மாதத்துக்கு 2 GB கொடுக்கும். அதுவும் வருஷத்துக்கு 320 ரூபீஸ் கட்டினா அடுத்த வருஷத்துலேருந்து 10 GB கொடுக்கும் ஒரு புது அப்டேட்டு. ஆனால் நான் இந்த வருஷம் கட்டிட்டதுனால எனக்கு 2 GB மட்டும்தான் கொடுக்குது. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா எனக்கு தெரியல காய்ஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தயவுசெய்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. வீடியோ போட மாட்டான் இவன், வீடியோ போட மாட்டேன் சேனல் விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. அப்படியும் நான் சேனல் விட்டு போனாலும் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் சொல்லிட்டு தான் போயிருப்பேன். அந்த வீடியோ எப்போவுமே என் ஸ்க்ரீனில் இருந்துக்கிட்டே இருக்கும் காய்ஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருங்க. ஓகே காய்ஸ், வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஹேக்கர் வந்திருக்கான். அந்த ஹேக்கரை நான் எப்போவுமே உங்கள் வீடியோவுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். இனிமேல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் எவனாச்சும் ஹேக்கர் வந்து உங்கள் ஐடி பாஸ்வேர்ட் கொடுங்க நான் டாப்அப் பண்ணுறேன் அப்படின்னு எவனாச்சும் ஒருத்த நாய சொன்னால் மண்டேலே 2 அடி கொடுத்துட்டு ஓடி ஓட்டுருங்க. இல்லைனா உங்கள் கண்டிப்பாக நீங்கள் குரூப் அட்மினாக இருப்பீங்க வாட்ஸ்அப் குரூப்பில். ஆனால் நான் அவங்கள எக்ஸிட் பண்ணி இல்லைனா அவனை ரிப்போர்ட் பண்ணி அவனை பிளாக் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருங்க. அவனை மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்காதிங்க. கூடிய சீக்கிரம் அவனோட நம்பரை நான் ஹேக் பண்ணிடுவேன். ஏன்னா நானே ஒரு ஹேக்கர் தான் பேசிக்காகவே. ஃப்ரீ ஃபயர் ஏன் ஹேக் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நேர்மையாக விளாட்ற ஒரே ஒரு கேம் ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான். பப்ஜிலாம் எதுவும் ஆடுறது இல்லை காய்ஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 GB RAM வச்சு ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் டெய்லி வீடியோஸ் போடல. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் இல்லை. வர 13th எங்கள் அப்பா காலில் விழுந்தாச்சு. நான் நெட்டு போட சொல்லிவிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என் வீடியோ எதுக்குடா ஒன்றுமே விளாடாமல் போட்டிருக்கேடா அப்படின்னு சொல்லிங்கன்னா. ஸோ நிறைய பேர் நான் வீடியோ போடலன்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அது ஒன்றே ஒன்றுக்காக மட்டும்தான் இந்த ரோட் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ. ஸோ ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வரதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போவே நான் 4-5 வீடியோ எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு ஒரு வீடியோ முடிஞ்சால் போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இன்னொரு செம்மையான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.